கோபி வந்துட்டு எப்போ குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தாலும் நம்ம செல்லின் தான் முதல்ல வந்துட்டு காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறாங்க. வீடியோ லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லின் வந்துட்டு நம்ம எழில்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, நீ வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பிடிச்சிக்கோ, நான் வந்துட்டு கார் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஆள் பக்கத்தில் நான் உட்காரவே மாட்டேன்டா அப்படின்ற சொன்னதுக்கப்புறமா, ஏன்டா அப்படி பண்ணுற, ஒன்று இல்லைனா நீ வண்டியை போட்டு இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியே நான் ஓட்டுற அவர் பக்கத்தில் இருக்க முடியாது, இது நமக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணுற, அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க பார்த்துக்கோங்க நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வந்து எதுக்கு கண்டுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாங்க. நம்ம போய் அவங்க வீட்டில் விட்டுருவோம், அதுக்கப்புறமா அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. செலின் கிட்ட வந்துட்டு கோபி வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு புலம்புறாங்க. இதுக்கு நீங்கள் பேசாமல் வந்து நீங்கள் அம்மா கூட வந்துட்டு இருந்துருக்கலாம்ல, எல்லாமே உங்கள் தப்பு தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம செலின் வந்துட்டு கோபிக்கும் சில அட்வைஸ்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்லியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கோபியும் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எழில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டென்ஷனில் வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் வீட்டில் விட்டா போதுன்ட்டு உங்களை கருத்தில் மறக்காமல் கன்வர்ஸ்